Hi everyone. So in the video, ஒரு முக்கியமான வீடியோ ஃபார் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ மே 4ஆம் தேதி, மே 7ஆம் தேதி, மே 8ஆம் தேதி முக்கியமான நாட்கள் தமிழில் பார்த்தனுள்ள வந்திருப்பீங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் அலர்ட்டாக இருங்க. நேற்றே நான் இதை குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தான். ஸோ என்ன அப்படின்னா, மே 4ஆம் தேதி நாளைக்கு வந்து பொறியியல் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு விண்ணப்பிக்க அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக உயர்கல்வித்துறையிலேருந்து அந்த டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முதன்மை செயலாளர் வந்து ஒரு நியூஸ் விட்டுருக்காரு. என்னென்னா, நாளைக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. டென்டேட்டிவ் டேட் சொல்லியிருக்காரு, நாளைக்கு ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஒரு மாதம் தான் டைம் கொடுப்பாங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, சரிங்களா? அந்த ஒரு மாதத்துக்குள்ள நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி எல்லாமே ரெடியாக வைக்கணும், ஓகேங்களா? எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சிருக்கணும் ஒரு மாதத்தில். ஸோ ஒரு மாதம் தான் டைம் கொடுப்பாங்க. 2, 7ஆம் தேதி வந்து நீட் எக்ஸாம். கண்டிப்பாக நீட் எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம் தான் 12th ஸ்டாண்டர்டுக்கு. பயாலஜி குரூப் பசங்க வந்து நிறைய பேர், கிட்டத்தட்ட 20,000 மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். சாரி, 20,000 இல்லை, அதுக்கு மேலே இருக்கும், சாரி, 1.5 லட்சம் மாணவர்கள் நினைக்கிறேன். ஏன்னா 20 லட்சம் மாணவர்கள் வந்து இந்தியாவில் மட்டும் அட்டன் பண்ணியிருக்காங்க, அட்டன் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது. நீட் 2023 கண்டிப்பாக எல்லோரும் நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் இந்த வருஷம் எப்படி வரும்னு கேட்டால் ரொம்ப ஈஸியாக தான் வரும். ஸோ ஸ்மார்ட்டாக நம்ம வந்து எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. ஸோ அப்போ நீட் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் ஈஸியாக தான் வரப்போகுது. ஸோ காமா இருங்க, ஒன்றுமே இல்லை. இனி நேரம் முடிஞ்சிருச்சு, என்ன படிச்சிருக்கீங்களோ அது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க, அது போதும். ஸோ 8ஆம் தேதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான 12th ஸ்டாண்டர்டுக்கு ரிசல்ட்டு. கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ். அது வந்து அன்றைக்கி யாராக இருந்தாலும் சரி, நீட் எழுத போகிறாங்கனாலும் சரி, இல்லை டிஎன்இ அப்ளை பண்ண போகிறாங்கனாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பயமே அந்த 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் தான். கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக தான் வரும், ஏன்னா லிபரல் கரெக்ஷன் தான் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த 3 நாட்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப முக்கியமான நாட்கள். அலர்ட்டாக இருங்க 12th ஸ்டாண்டர்ட், ஏன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெடியாக வைங்க. காலேஜ் அட்மிஷன், பேராமெடிக்கல் கோர்ஸு, டிஎன்இஏ, டிஎன் காசா, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முக்கியம்தான். ஸோ நேற்றே அதை பற்றின வீடியோக்கள் போட்டிருந்தேன், கண்டிப்பாக அது வந்து பாருங்கள் போய். ஸோ தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டேஸை மறந்துடாதீங்க. தேங்க்யூ.